தொடர் விடுமுறை காரணமாக ஏற்காடுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இரண்டு மணி நேரமாக காத்திருந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து வருகின்றனர். ஏரிச்சாலை, அண்ணா சாலை, பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சசி. சசி, தற்போது ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? தீபாவளி தொடர் விடுமுறையால் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இரண்டு மணி நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து வருகின்றனர். குறிப்பாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏழை ஊட்டி என்று அழைக்கப்படும் சுற்றுலா தலமான ஏற்காடு விளங்குகிறது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். தீபாவளியையொட்டி தொடர் விடுமுறை காரணமாக ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். இங்கு படகு இல்லம், அண்ணா பூங்கா, சிறுவர் பூங்கா, சாகச விளையாட்டுகள், குகை கோயில், கிளியூர் தோரில் பூங்கா காட்சி உரையில் அமைந்துள்ளன. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் படகு இல்லத்தில் நீர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சசி.